கோழி அவரை இதில் கழுவிட்டு நாரை எடுத்து கட் பண்ணி வைக்க போகிறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் போடுறேன் குக்கரில். இப்போ கோழி அவரைக்காக கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பழம் வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்போடு இதையும் போடுவேன். பாசிப்பருப்பும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த காயோடு போட போகிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாலும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகம், கல் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விடுங்க. ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு உளுந்து பருப்பு போடுறேன். வெங்காயம் ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ இதில் இருந்து தக்காளி எடுக்கேன். ரெண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போடுவேன். தாளிச்சதில் போடுவேன். இதில் நீங்கள் தேங்காய் அரைச்சி போடுறதுனாலும் போட்டுக்கலாம்.